என்னங்க ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் பால் வாங்கிட்டு வாங்கோ. கேக்குறதா? கேக்குறேன்ல, இப்ப போறேன். நீ வரையா கண்ணா பால் வாங்கிறதுக்கு? இதெந்தானு குன்னங்குளத்துல மே போறேன். சாமி பாத்திரத்தின் பைச ஒன்னும் இது திறந்தாலே ஃபுல் ஆக்சிடென்ட் ஆனோ ரவியேட்டா. நீங்கள் ஈ திக்கினும் திறக்கினும் இடையிலே ரவிலே சைக்கிளும் சவிட்டிட்டு வரணும். ரோட்டிலாங்க குழி வேற. இன்கேஸ் நீங்க எந்தெங்கிலும் சம்பவம் வீட்டுக்காருக்கு வேற ஆரே இல்ல ரவியேட்டா. ஞெட்டில அதுகொண்டா பண்ணது எந்த கையில் ஒரு போலீஸ் எடுக்க. என் பொண்ணு சாமி கருணாக்க விளச்சொன்னும் பரையல்லே. இனி பத்தத்தின் பைச தந்தில்லே. அதெல்லாம் எப்பவும் போகலையா? போறேன். மைண்டில் வச்சோ. நின்னாலே ஆளை கொன்னு கொல விளிச்சு. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னோட படிச்சது அப்போ அங்க மானிட்டர் கிணிட்டர் அதெல்லாம் கிடையாது. ஓன்லி லீடர். ஒரு வாட்டியா இருக்கேன், ஆனா அப்பா அவ்வளவு பிரைட் எல்லாம் கிடையாதுமா. அப்பா கிண்ணிக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் போய் பாத்துட்டு வரேன். ஏய் கடைக்கு வரேன் சொன்ன. கண்ணா சீக்கிரம் வீட்டுக்கு வானா, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும். வரேப்பா. தோமஸ் சட்டா. ஆ சாமி சாரே. ரெண்டு பாக்கெட் பால். ஆ பழம். ரிஸ்க் உண்டோ? உண்டல்லோ. அப்ப ரிஸ்க். ஆ பின்ன எந்தா ஞான் சொச்ச காரியம்? ரிஸ்கும் போடலே, இப்ப தரம். அதல்ல പിന്നെ പോളിസി. എന്റെ പൊന്ന് സ്വാമി സാറേ, സാറിന്റെ അല്ലാതെ വേറെ ഒന്നും പറയാനില്ലേ? രാവിലെ തന്നെ ചാവുന്നതും കയ്യും കാലും. സാറേ ഈ പോളിസിയുടെ ഗുണം മരിച്ചു കഴിഞ്ഞാൽ നമ്മുടെ കുടുംബത്തിൽ കിട്ടും. കിട്ടും കിട്ടും. എന്നാ പിന്നെ സാറൊന്നും എടുത്തോ, ഇവിടുന്ന് എന്റെ സാധനങ്ങൾ വാങ്ങാറ്. തന്നോട് ഞാൻ പല വട്ടം പറഞ്ഞു, എന്റെ കടയുടെ മുന്നിൽ ബീഡി മലിച്ച് എന്നും കുറ്റം പറഞ്ഞിരിക്കുന്നു. എണീച്ചു പോടോ, നാറി നീ പോടാ അവിടുന്ന്. രണ്ട് മിനിറ്റ് എന്നാ രണ്ട് പോളിസിക്കുള്ള വകുപ്പിന്റെ. സ്വാമേ ഒരു തുണവട. നല്ല പഞ്ചരടിയാണല്ലോ. അതുകൊണ്ടാണ് ഞാൻ ഇവളും ഈ പ്രായത്തിലും ഇത്ര സുരഭിയോടെ പോകുന്നത്. അല്ലടി, നിരവധി പ്രമുഖർ വിധി എന്താണെന്ന് ഉറ്റുനോക്കുന്നുണ്ടായിരുന്നു. കോടതി വിധിയെ കുറിച്ച് സംസാരിക്കാൻ അഡ്വക്കേറ്റ് രാമോഹൻ മാധ്യമപ്രവർത്തകർ ഒന്ന് അളയേണ്ടവനെയൊക്കെ തുറന്നുവിട്ട് ചർച്ച ചെയ്തുകൊണ്ടിരിക്കുക. കണ്ടുകൊണ്ട് മനുഷ്യനെ ഭ്രാന്തി പിടിച്ചോളൂ. നിന്റെ അച്ഛൻ എന്ത് തോന്നിയടാ ഇത് തന്നുവിടെ? തന്നോന്നല്ല, അച്ഛനെല്ലാം സമയം.